அவருக்கு வாங்குறதே வேஸ்ட்டு. இருக்கிறதே ஒரு ஒரு 10 சட்டை, அந்த 10 சட்டையும் அவர் போடவே மாட்டார். அவர் டிஷர்ட்டு எப்போ பார்த்தாலும் டிஷர்ட். அதனால் அவருக்கு டிஷர்ட்டு குர்த்தி. அவருக்கு ஷர்ட்டே அவ்வளோக்கா பிடிக்காது. அப்போ வாங்க வேண்டாம், குர்த்தி வேணால் வாங்கிக்கலாம். ஆ வாங்கோ. குட் மார்னிங் உறவுகளே. அந்த லஞ்ச் என்ன செய்கிறேன்னா அந்த பிக்கை தம்ப்நெயிலாக வச்சிட்றேன். ஏன்னா யூடியூப் மாமா வந்து தம்ப்நெயில் வச்சே ஆகணும், அப்போ தான் அவங்களோட வீடியோஸ் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. வேறு ஏதாச்சும் பிக்கு லஞ்ச் செய்யாத அன்னைக்கு வேணால் வேறு ஏதாச்சும் செல்ஃபி பிக் வச்சிட்றேன். இல்லை குர்த்தா தான் போடுவாங்க. குர்த்தா பைஜாமா போடுறதுக்கு பதிலாக குர்த்தாவும் ஜீன்ஸ் பேண்ட்டு. அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஷர்ட்டு. ஒரு டோட்டலாகவே 10 ஷர்ட் தான் இருக்கும். அதுவும் நான் ஏதாச்சும் ட்வின்னிங் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் அதெல்லாம் நேற்று நைட்டே போட்டு வச்சாச்சு. பார்க்கலையா வீடியோ? அன்லிஸ்டடில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அன்லிஸ்டடில் இது பண்ணியிருக்கேன், இன்னும் அப்லோட் ஆகலை. இதை லைவ் முடித்தோடனே அன்லிஸ்டடில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அதெல்லாம் ஊற போட்டேன் கரெக்டாக. இன்னமும் இருக்குது பாருங்கள் காஜல். நைட்டு வந்து நான் மேக்கப் ரிமூவர் வச்சு எடுத்தேன், கார்னியர் மைசலர் வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணேன் மேலே இருக்கிற இதை. மேலேயும் கொஞ்சம் போட்டுட்டு நேற்று மேலேயும் போட்டிருந்தேன், அதை வீடியோவில் எடுக்கலை. அப்புறமா தான் ஐடியா வந்து மேலேயும் போட்டேன், லைனர் மாதிரி அதை போட்டேன், அது ரிமூவ் ஆகிடுச்சு. ஆனால் கண்ணுக்குள்ளே இருக்கிறது வந்து இன்னமே இருக்குது. பரவாயில்ல, இப்படிலாம் நிற்காது உறவுகளே. எனக்கு எந்த காஜலும் நல்லா இருக்குது. ஆனால் என்ன இது வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அவன் அதுக்குள்ளே வந்துட்டான் பிருத்திவி, அதனால தான் அது டாபிக் கட் ஆகிடுச்சு. காஜல் டெய்லி போட்டுட்டு வேலைக்கு போகிறீங்க, ஸ்கூல் காலேஜுக்கு போகிறீங்கன்னா டெய்லி வந்து வீட்டில் செஞ்ச காஜலாக இருந்த அதுவுமே வேண்டாம். ஆமாம், அதுவுமே வேண்டாம். வீட்டில் செஞ்சாலும் சரி, கடையில் வாங்குகிற காஜல் பென்சிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஐடெக்ஸே இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஐடெக்ஸ் தான் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம். அதாக இருந்தாலுமே டெய்லி வந்து போடாதீங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு டாக்டரோட வீடியோ. ஃபாரினர் தான் தெரியல, நம்மளோட தான் ஃபாரினர் தான் தெரியல. ஆனால் டெய்லி நம்ம காஜல் போடுறனால நம்ம நினைப்போம் நல்லது கண்ணுக்கு அப்படின்ட்டு, அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ வர காஜல் எதுவுமே உருப்படி இல்லை. கேகே நண்பன் ஹாய். உருப்படி இல்லைன்னா நாட் குட் ஃபார் ஐஸ். கேகே நண்பன் வெரி குட் மார்னிங் உறவே. என்ன பண்ணுதுன்னா இப்படி இந்த லோவர் லேஷ் லைனில் நம்ம காஜல் போட்டு வைக்க வைக்க அந்த லேஷ் லைனில் வந்து அதில் கிராஃபிக்ஸ் மாதிரி காமிச்சாங்க அந்த வீடியோவில். அதில் வந்து குட்டி குட்டியாக துவாரத்துலேருந்து எல்லா ஹோல் பாடியில் சின்ன சின்ன துவாரம் இருக்கும்ல, இந்த ஸ்கின்லேயும் இருக்குது. நம்ம காஜல் போடுற லோவர் லேஷ் லைனில் இருக்க ஸ்கின்லேயும் இருக்குது துவாரம். அது என்ன பண்ணுதுன்னா அந்த துவாரத்துலேருந்து சின்ன சின்னதாக கொழுப்பு மாதிரி வெளியே வருது. அது வந்து வேஸ்ட் மாதிரி போல் இருக்கு, அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த இது 3D இது மாதிரி காமிச்சாங்க, கிராஃபிக்ஸில் அந்த இது மாதிரி காமிச்சாங்க, மைக்ரோஸ்கோப்பிக் இது இல்லையா என்னன்னு தெரில. அதில் வந்து சின்ன சின்ன இது வருது, ஒரு கொழுப்பு மாதிரி அப்படியே பிதுங்கிட்டு வருது. அதை வந்து நம்ம காஜல் போட்டோன்னா அது வெளியே வராமல் அப்படியே நின்றும். அது வந்து கண்ணில் இருக்க வேஸ்ட்டு தான் வெளியே வருது போல் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த வீடியோவில் பார்த்தது. அப்போ நம்ம காஜல் போட்டு போட்டு வைக்க வைக்க அது க்ளோஸ் ஆயிடுது இல்லை. ஒரு சின்ன சின்ன துவாரம் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு பேஸ்ட்டு போடுற மாதிரி காஜல் போடும்போது அது வந்து அந்த அழுக்கு வெளியே வராமல் அது இன்ஃபெக்ஷன் பண்ணுது, ரெட்னஸ் கொடுக்குது, இன்ஃபெக்ஷன் பண்ணுது கண்ணில். நான் பார்த்தேன் அப்போ தான் ஓகே, நம்மலாம் அடிக்கடி காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். நான் நார்மலாகவே வீடியோக்கு காஜல் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தோணுச்சுன்னா தான் போடுவேன். ஓகே, நல்ல பழக்கம் அப்படின்னு நினச்சிட்டேன். சையத் சாதிக், ஹாய் உறவே, வெரி குட் மார்னிங்.